சேலம் அம்மா சமையல் நான் உங்கள் கோமதி இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படினா மிளகு முட்டை கிரேவி பண்ண போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் என்னன்னா முட்டை வந்து வேக வச்சு ஒரு நாலு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அப்ப பாத்தீங்க அப்படினா பட்டை லவங்கம் மிளகாய் மிளகு இஞ்சி பூண்டு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து மிளகாய் தூள் ஒரு 2 தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் உப்பு கருவேப்பிலை அவ்வளவுதாங்க இத வச்சு நாம எப்படி செய்யலாம் இதெல்லாம் அடிச்சிட்டு வச்சிருக்கேன் காஞ்சிட்டு இருக்கு இது காயத்துக்குள்ள உங்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த இஞ்சி பூண்டு இருக்கு பாத்தீங்களா இது நம்ம பேஸ்ட் பண்ணனும் இஞ்சி பூண்டு இது கூட இந்த மிளகாய் போட்டுக்கோங்க அப்ப நாம எடுத்து வச்சிருக்க பப்பர் இதோட பட்டை லவங்கம் இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்டா ரெடி பண்ண போறோம் ஓகே இப்போ நான் நைஸா அரைச்சுக்கிட்டேன் பாருங்க நல்லா நைஸா அரைஞ்சிருச்சு ரெடி இருக்கும் இப்போ அடுத்து பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊத்திக்கிறேன் இந்த கிரேவி கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் அதைச்சி வச்சுருக்கேன் இதை எண்ணெய் காஞ்சது எண்ணெயில் நான் போட போகிறேன் இப்போ எண்ணெய் காஞ்சது இந்த மிக்சிங்கை அதில் போட்டுக்கோங்க அது நல்லா எண்ணெயிலே அந்த மசாலா வந்து நல்லா வணங்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க அப்போதான் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் போனதுக்கப்புறம் இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு 2 கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்குற வரைக்கும் நம்ம இது லைட்டாக வணங்கிட்டே இருக்கணும் இப்போ வெங்காயம் வணங்கிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்போ தான் வந்து தக்காளி சீக்கிரமாக நல்லா வதங்கும் தண்ணியே ஊற்றலாம் ஃபுல்லாக எண்ணெயில் தான் எண்ணெய் அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருக்கு இதே பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவி டைப்பில் வந்துருச்சு இப்போ தக்காளி உப்பு போட்டதுக்கப்புறம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம எக் ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு அந்த எண்ணெயெல்லாம் மேலே வந்துருச்சு பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ தான் நம்ம இந்த மிளகாய் தூள் நான் எடுத்து வச்சுருக்கேன்னா இது வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணும்னா அதாவது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு காரம் கம்மியாக இருக்குது அப்படின்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள் ஏற்கனவே நான் பெப்பர் போட்டிருக்கேன் அது இல்லாமல் வரமிளகாய் போட்டிருக்கேன் வேணும்னா மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுருங்க நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க அதனால் மிளகாத்தூள் ஆப்ஷனல் இல்லை இந்த மிளகாத்தூள் வந்து நீங்கள் பெப்பர் போட்டுக்கிட்டாலும் போட்டுக்கலாம் முட்டையை நான் கட் பண்ணி வேக வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் முட்டை இதில் போட்டுட்டேன் இப்போ இந்த கிரேவி எல்லாம் இந்த முட்டை கூட நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் நீங்கள் அப்படியே கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம் ஏன்னா முட்டை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே அப்படியே கிரேவி ஊற்றி சாப்பிட்லாம் இப்போ நம்ம மிளகு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு
இது தக்காளி சாப்பாட்டுக்கு, காளான் பிரியாணிக்கு, தயிர் சாப்பாட்டுக்கு, சிக்கன் பிரியாணி கூட இது நல்லா இருக்குங்க. இதே மாதிரி டேஸ்ட் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.